ஹாய், வெல்கம் பேக் டு அனுஸ் அடுப்பங்கரை. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். 2 கிளாஸ்க்கு 1 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, அந்த லெமன் பிழிஞ்சு வச்சது, கொஞ்சமாக ஜீனி, இதில் அந்த 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதினா சேர்த்துடலாம். புதினா ஒரு 10 லீஃப் இருக்கும், 10 இல புதினா எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு லெமனை, அதுவும் சேர்த்துடலாம். 4-5 ஸ்பூன் ஜீனி சுகர் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம், அரைச்சாச்சு. இதை வந்து கிளாஸில் போட்டுடலாம். அதில் வந்து நான் கிளாஸில் கொஞ்சம் புதினா இலை போட்டிருக்கேன், 2-3 லெமன் போட்டிருக்கேன், ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த லெமன் ஜூஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக சாட் மசாலா லைட்டாக தூவிடலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக அது உப்பு அந்த மாதிரி ஒரு லைட் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஜில் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. ஒரு லெமன் பீஸ் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஜில் ஜில்லுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.